தமிழில் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, அதனால் ஜஸ்ட் ஆற்றுல பேசுகிற மாதிரி நம்ம தமிழ் நல்லா இருக்க போகுது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய பத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அபார கருணாமூர்த்தியான மகா பெரியவா போற்றி, சாட்சாத் ஈஸ்வரனான நம் மகா தெரிவா போற்றி போற்றி. சபாபிய சபாபதி நமக. நாம் எல்லாரும் மகா பெரியவா பிறந்து வளர்ந்து வந்த சமயத்தில் பிறந்தோன்ற ஒரு பாக்கியம் இருக்கு. அதுலேயும் சில பேர் மகா பெரியவா கிட்ட போய் நெருங்கி பழகி பல அவளோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணி நம்ம கேட்டது உண்டு. அவளுக்கும் புண்ணியம் பண்ணிடுவான்னு சொல்லிக்கிறார். ஆனால் என்னோட கருத்து என்னன்னாக்கா, ஸ்ரீ ருத்ரம் இருக்கு. ருத்ரத்தில் அயம் மே ஹஸ்தோ பகவான், அயம் மே பகவத்தரக அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஈஸ்வரனோட யார் ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த பண்டவாரோட கை வசந்து இருக்கு. ஸோ அந்த சுவாமியோட வசத்தியானவர் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது கையை வசந்து இருக்கு. அதனால் அந்த பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுற ஆள் வந்து வசத்தி அப்படின்னு ருத்ரத்திலே சொல்லியிருக்கு. அது மாதிரி அந்த மேலே சொல்ல உள்ள இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவ்வா பண்ண பண்ணியாவா புண்ணியம் பண்ணா மகா பெரியவாட்ட போனோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. அதனால் என்னோட கருத்து என்னன்னாக்கா, மகாவேவடியா சித்தி ஆகிட்டு இத்தனை வருஷம் ஆகிட்டு பல மைல் தாண்டி வந்து இதை மாதிரி ஒரு மாதம் மாதம் அவரோட ஜென்ம நட்சத்திரத்தை வந்து ஞாபகம் வச்சுண்டு பண்ணிண்டு பண்ணுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து உபகாரம் பண்ணிட்டு மறக்காம பண்ணிட்டு இருக்கிறதா ரொம்ப 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 பாக்கியசாலி. அதை விட பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது. மகா பெரிவான ஸ்மரணை பண்ணாலே போகிறோம். அவளுக்கு வந்து ரெண்டாவது சுவாசனம் சொல்கிறது அதெல்லாம் வேற. பட் அவள் மகா பெரிவான சொல்லிட்டா சுவாசனம் பண்ணுறத விட ஞாபகம் வச்சுட்டு அவள் சொன்னபடி நம்ம நடந்துக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது ஒன்று. அதாவது எனக்கு வந்து மகா பெரியவா கிட்ட வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்பு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்போ சின்ன வயசில் எங்களோட ஒரு ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸில் அப்போ தான் எல்லா இடத்துக்கும் மடத்துக்கு போவா. அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸை அப்பா எங்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிப்பா. எங்களுக்கு வந்து டைரெக்டாக பெரியவாட்ட போயிட்டு பயம் பயம்னு இல்லை, ரெண்டாவது வெறும் ரெண்டு மூணு இது ஸ்கூல் இருக்கும் அது இருக்கும், நம்ம டைம் ஒத்து வராது. ஏன்னா வீட்டில் ஏழு எட்டு பசங்க, ஒருத்தரை கூட்டிகிட்டு போனால் ஒருத்தரை கூட்டின்னு போக முடியாது. எக்கனாமிக் கண்டிஷன்ஸு அதெல்லாம் முன்கொண்டு பெரியவாட்ட போக முடியாது. பட் மடத்தில் என்ன நடந்தது, அப்பாவும் பெரியவாவும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ், ஒரு 5 to 6 years டிஃப்ரென்ஸ். நான் அப்பாவுக்கு இப்போ இருந்தால் கிட்டத்தட்ட 110 வயசு ஆகிருக்கும், 104 வயசு வரைக்கும் இருந்திருக்கா. மகா பெரியவா கூட வந்து நிறைய டிஸ்கஷன், பர்சனல் டிஸ்கஷன்ஸ். அப்போல்லாம் அந்த காலத்தில் நான் சொல்கிறது அபவுட் 40 to 45, 50 years பேக், ரொம்ப க்ளோஸாக பேசிப்பா. வாடான்னு தான் சொல்லுவாள். அப்பா அப்பா பேர் ஹரிகரன் பேர், ஹரிகரா வாடாங்குவா. அந்த இன்டிமேட் இது. நான் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பாப்புலாரிட்டி ரொம்ப ஓவராக போய் எல்லாத்தையும் போய் எனக்கு மகா பெரியவாள் இத்தனை வருஷமாக தெரியும், இப்போல்லாம் ரொம்ப இது பண்ணிக்கிறா. அவளோட இதை சொல்லி காட்டிக்கிறது எங்கள் ஊராக்கும் எங்கள் இதாக்கும் அதாக்கும்னு. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தனி ரெஸ்பெக்டு. பெரியவா என்ன சொன்னாலும் செஞ்சிருவா. அது மாதிரி ஒரு இதில் இருக்கிறது. சில சமாச்சாரங்கள்லாம் அப்பா மூலமாக எனக்கு தெரிய வந்தது. அதில் என்னக்கா, முக்கியமாக பெரியவா எப்போதையும் யாரையும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டார். அவளோட பாலிஷ்டு வே ஆஃப் டாக்கிங், ஹீ வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஃபீலிங்ஸ் டு த அதர்ஸ் வித்தவுட் ஹர்ட்டிங் எனிபடிஸ் சென்டிமெண்ட்ஸ் ஆர் அது மாதிரி. அப்போ அதில் இருக்கும்போது இப்போ வந்து முக்கியமாக பெரியவாரோட எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இந்த யூடியூப்பு வாட்ஸ்அப்பு எல்லாம் வந்துட்டே இருக்குது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸு சொல்லணும், நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை.
because it is widespread all over international level ella ooriliyum pannittu iruka ellarkum poyittu iruke so ava experiences share pandrathu ungalku mugasi therinjirukum sonnadhe da naan thirupi solranum but ana sila incidents romba private ah nadandirukke that has got not been published because it is very private talks adala unde romba publish pannadhige vechirukla sila da vande enna nakka चेन्न अडयाल अटी वीडा चिना कुछ अत पद्मनाभ स्वामी को महापेरीवा पड़ी वचर अविल कंभाभिषेक ओटी और चिना पड़ना एक्सपेंसा पड़नों अंदर वो हाउस विसिट्स अरेंज पड़ा कुछ पैसा कलेक्शन पड़ल परिवार वे अंदर आना इट राो डोनेशन कोटा सो दे एक्सपेक्ट सम रिजल्ट फॉर हैविंग स्पेंड मनी अभी वो और वीट के अंदर ईनू रूपान समतिंग दट ऐम नाट श्यूर दट इज अबउट ऐम टेलिंग अबउट फिफ्टी टू सिक्सटी इयर्स बैक अदार वो कोविड कमिटी वो अमौंट फिक्स पड़ी बट அந்த அமௌண்ட் வந்து அப்பாக்கு வந்து பெரியவாள ஆத்து கூட்டின்னு வரணும் ரொம்ப ரொம்ப ஆசை பட் தி எகனாமிக் கண்டிஷன் டிட் பெர்மிட் ஏனா 500 ரூபா இருந்தா அதுக்கு பெரிய காரியம் ஃபார் மன்த்ஸ் டுகெதர் வி கன் ரன் எ ஃபேமிலி வித் 8 children we were 4 plus 4 8 children 500 ரூபா தான் அப்பா could not imagine of giving பட் ஹி வாஸ் இன் ஹேவிங் இன் மைண்ட் பெரியவாள ஆத்து வந்தா தேவல நினைச்சிட்டே இருந்திருக்கா எல்லாத்தையும் பிரிப்பேர் பண்ணி வச்சிட்டா பாத பூஜை பண்றதுக்கு பெரியவா வந்தாக என்னென்ன புரோட்டோகால் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டா அப்போ பெரியவா வந்து ஹி வாஸ் கமிங் எங்க ஆத்து வழியா வந்துட்டு இருக்கா ரெண்டு மூணு வீடு தள்ளி அப்போ கூட இருந்தவா வந்து பேசிக்கிறா இனிமே இந்த ரோட்ல ஹவுஸ் விசிட் காலி ஆயிடுத்து அடுத்த ரோட்ல தான் இருக்கா அப்படின்னு சம் மெம்பர்ஸ் வேர் டாக்கிங் பெரியவா ஹர்ட் இட் எவ்ரிதிங் கம்முன்னு இருந்தா கரெக்ட்டா எங்க அந்த கேட் வரைக்கும் வந்தது அப்புறம் மேலால வருவா பெரியவா நிறுத்தற வண்டியா இருந்தாலும் இல்ல பெரியவா இந்த வீட் இந்த ரோட்ல இனிமே ஹவுஸ் விசிட் கிடையாது அடுத்த ரோட்ல தான் இருக்கு அப்படினு சொல்லிருக்கா டேய் நான் சொல்ற வண்டி நிறுத்தற அப்படினா ஓ வேற பெரியவா திருப்பி திருப்பி சொல்றதனால வேற வழி இல்லாம நிறுத்தினா அப்ப வாசல்ல வந்து நின்னு இருந்திருக்கா ஒரு ஆத்து வாத்தியார் வச்சிருந்து நின்னு கூரகம்பலாம் வச்சிருந்து ரெடியா இருக்கா பெரியவா எப்போ வேணா வரலாம் ஒரு நம்பிக்கை எப்படியே வருவா வரணும் அப்படினு பெரியவா அப்பாவை பார்த்ததும் டக 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 ஆத்துக்குள்ள வந்துட்டா அப்பாளுக்கெல்லாம் ஸ்டண்ட் ஆயிட்டா அந்த வீட்ல என்ன பைசாவே கலெக்ஷன் பண்ணலையே இவா வீட்டுக்குள்ள பெரியவா போறாளே அப்படினுட்டு கிடுகிடுனு போனா அப்பாக்கு வந்து இந்த தோட்டம் கிட்ட எல்லாம் பிடிக்கும் அப்ப வில்வ மரம் துளசி காசி தும்பை பவழமல்லி பெரியவா பவழமல்லினா உசுறு அது மாதிரி எல்லா விதமான பூஜைக்கு வேண்டிய புஷ்பங்கள்லாம் இருக்கிற மாதிரி செடி கெடி எல்லாம் வளர்த்து வச்சிருப்பா பெரியவா பார்த்தா எல்லாத்தையும் பிரதட்சிணம் பண்ணினா அப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தா கேட்டுக்கிட்ட நின்றுட்டு அப்பா வந்து அந்த காலத்தில் யூரோப்பியன் ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருந்தா அப்போ வந்து அப்பாவுக்கு சிகை இல்லை ஆனால் வெள்ளைக்காரன் கம்பெனியில் இருக்கும்போது இப்படி தான் போனோம்னு புரோட்டோகால் ஒரு ஓவர் கோட்டு போட்டுப்பா ஆனால் பஞ்ச கஞ்சா தான் கட்டிப்பா அதில் பேண்டெல்லாம் போட்டுக்க மாட்டான் அது இன்னும் ஆரம்பத்துலேருந்து அது மாதிரி பழக்கிட்டான் அப்போ ஒரு நிமிஷம் வாத்தியார் வாத்தியாருக்கு சிகை இருக்கு பெரியவா வந்து சிகை வச்சுக்கலன்னா பூர்வம் வாங்கிக்க மாட்டான் தே ஷுட் பி குவாலிஃபைட் என்ன குவாலிஃபிகேஷன் சிகை இருக்கணும் சிகை இருந்தால் தான் பூர்வம் வாங்கிக்கணும்னு ஒரு இது பெரியவாளோட இது இப்போ வாத்தியார் ஹையர் பண்ணி வச்சு வாத்தியார் மூலமாக பூர்வம் கொடுக்க சொல்லி வாங்கியாச்சு ஆன் ஹிஸ் வே பேக் near the gate or nimsham ninnittu thegaiki da sigai irukku appo enna artham thegaiki da sigai irukku na neengale purinji vaar unakku illa nee vechukona pudingi vechukona nu solla thegaiki da sigai irukku appdinu or vaatha sonna udane pona ammavum kekala onnum kekala nera adutha naal kaatha barber shop pona सीख वो वह अब मैं सुनाना अम्मा उन्होंने वेलकार कमल
அட தொப்பி போட்டுக்கல அவனும் மறைஞ்சிரும் நாத்து வந்து அவ தொப்பிட்டா அப்ப ஹை கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி தொப்பி எல்லாம் போட்டுப்பா அதே மாதிரி போட்டு அது ஒரு இன்சிடென்ட் ஆச்சு அப்புறம் இந்த பிக்ஷா வந்ததுக்கு எங்க இதுல இருந்து போவோம் அது வந்து நாங்க அம்பத்தூர் ஷிஃப்ட் பண்ண பிறகு பிக்ஷா வந்ததுக்கு போவா நிறைய 40 50 பேர் பாச மாசம் அந்த வியாச பூஜை கைத்துல இது வரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏரியால இருந்து போவா அப்ப போகும்போது ஒரு 30 40 பேர் கேதர் பண்ணிட்டு போச்சு இப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு அவத்துல அவ அப்பா அம்மாவும் அந்த பொண்ணை வந்து நீ சாரி கட்டின்னு தான் வரணும் இல்லைன்னா மடத்தில் உள்ள விட மாட்டா அப்படி இப்படின்னு அந்த பொண்ணை கூட்டின்னு போகிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வைக்கணும்ட்டு இது மாதிரி பெரியவா கோச்சுப்பா சாரி தான் கட்டிட்டு போகணும் இது மாதிரி சல்வார் கமிஸ்லாம் போட்டுக்கூடாது அப்படி இப்படின்னா அந்த பொண்ணுக்கு பெரியவாட்ட பார்க்கணும்னு ஒரு ஆசை எல்லாம் கேட்டிருக்கு நான் மடத்து வரைக்கும் அவங்க கூட பஸ்ஸில் வரேன் என்னை எல்லாம் பண்ணலைன்னா ஐ வில் நாட் பி சேட் ஐ வில் வெயிட் அவுட் சைட் நான் நீங்கள்லாம் உள்ளே போயிட்டு வாங்க நான் பெரியவாளை பார்க்கல பட் எனிஹா ஐ வில் ட்ரை மை லக் அப்படின்னு போனால் அங்கே வாசல் வரைக்கும் போனேன் எல்லோரும் கொடு கொடு கொடுன்னு ஏன்னா இவன் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாள் உள்ளே போனால் இதாக ஆகிடுமோ அப்படின்னு இவள் தெரியும் அவள் அப்பா எல்லாம் ஒன்று கண்டுக்கலை அவ்வளோ வாசலை விட்டுட்டு போயிட்டான் போயிட்டு அவர் வந்து பெரியவாட்ட ஏதோ டைலாக் பேசியிருக்காரு அந்த ஆள் அந்த பொண்ணோட அப்பா ஏன்னா அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கேடா அந்த பொண்ணை கூட்டின்னு வரலையாடா அப்படின்னா இவருக்கு என்ன சொல்கிறது இல்லைடா அது சொல்லுடா என்னடா சொல்ல வர இல்லைடா வந்திருக்கா இல்லை ஏன் நான் கூட்டின்னு வரல அப்படின்னா அப்புறம் கிட்டத்தட்ட வாசலில் வந்துட்டு இதுமாதிரி கூப்பிட்றா பெரியவா கடைசி கூப்பிட்றான்னு பெரியவா போச்சு அப்போது பெரியவா சொன்னான் இது மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் ராகான இன்ஃபர்மேஷன் சொல்லி மிஸ்கைட் பண்ணாதீங்க நான் என்னைக்கு சொல்லியிருக்கேன் நான் சொல்கிற விதமே வேறு நீங்கள் இது மாதிரி ரூடாக பேசக்கூடாது குழந்தைகள் கிட்டக்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு எஜுகேட் பண்ணணுமே தவிர உருடா வந்து எல்லா பழி எம்எல்ஏ போடாதீங்க நான் என்னைக்கு சொல்லியிருக்கேன் கொடவை கட்டிட்டு வான்னு என்னைக்கு சொல்லியிருக்கேன் கட்டின்னா நல்லா இருக்கும் தான் சொல்லுவேன் தவிர கட்டின்னு வான்னு சொன்னது கிடையாது நீங்களாவே என்னை வந்து நேமை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு அதெல்லாம் ஒரு பெரிய இன்சிடென்ட்ஸு அப்புறம் அதை விட பெரியவா வந்து ஹாஸ்யங்கள் அதாவது ஒரு ஜோக்கு மாதிரி அடிப்பா அதில் வந்து ஒருத்தர் வந்து ஆற்றுல டெய்லி காத்தால ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பூஜையெல்லாம் சிவ பூஜையெல்லாம் வச்சுருக்கார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் டைம் இருக்காது காத்தால எழுந்துருவார் எழுந்துட்டு இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக பூஜை டைம் சீக்கிரம் 8 மணிக்கு ஆஃபீஸ் போனேன் அப்போ இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு இந்த மந்திரம்லாம் கேட்பார் கேட்டுட்டு ஆஃபீஸ் போவார் அது பெரியவாட்ட போய் கொஞ்சம் இவர் ரொம்ப பயபக்தி அது மாதிரி ரொம்ப சின்சராக இருக்கேன் நான் ருத்ரோஜமெல்லாம் கேட்டுட்டு தான் ஆஃபீஸ் போவேன் அப்படின்ட்டு பெரியவாட்ட போய் சொல்லியிருக்கார் பெரியவாக்கு தெரியும் இந்த ஆள் என்னத்துலான்னு சொல்கிறான்னு அப்படியா போவியா சரி அப்போது எனக்கு புண்ணியம் கிடைக்குமா பெரியவா அப்படியே கேட்டிருக்கார் அந்த இவர் பெரியவா சொன்னேன் நீ கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது கண்டிப்பா டேப் ரெக்கார்டருக்கு புண்ணு கிடைக்கும் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது டேப் ரெக்கார்டர் கிடைக்கும் அதான் நீ வாய் தந்து சொல்லணும் அது மாதிரி ரொம்ப ஹாஸ்யமா பேசுறது அத மாதிரி இன்னொரு இடத்துல இதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சேம் டேப் ரெக்கார்டர் கேஸ்ல இது ஒண்ணு கேட்டிருக்கா இது மாதிரி டேப் ரெக்கார்டர் போட்டு மந்திரம் கேட்டிருக்கா அப்போ டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டான் யாரோ வந்தான்னு அப்போ வந்து இவான் ஹீ வாண்ட் டு ப்ளீஸ் தட் இன்கமிங் பீப்புள் சம்பந்தியாக யாரோ வந்திருக்கா அவகிட்ட வந்துட்டு இது மாதிரி சொல்லும்போது மந்திரம்லாம் சட்டுன்னு ஆஃப் பண்ணக்கூடாது அது எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா இப்போ நீ மந்திரத்தை வந்து டேப் போட்டு கேட்ட நாளைக்கு சம்பந்தி வரா டேப்பர் கார்டு போட்டுட்டு சம்பந்தியை வாங்குவோம் வாங்குவோம்னு டேப்பர் சொன்ன அப்படி இருக்கும் நீங்கள் தான் நான் வாயால் கூப்பிடணும் சம்பந்தியை உள்ளே வாங்குவோம் தண்ணி குடிங்கன்னு சொல்லணும் டேப்பர் கார்டு போட்டுட்டு வாங்குவோம் சம்பந்தியை வாங்குவோம் வாங்குவோம்னா சம்பந்தி என்ன நினச்சிப்பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாஸ்யமாக பேசுறது அது ஒன்று அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு அசடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் தன்னோட தான் பண்ணுறத இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கோசரம் பெரியவாட்ட போயிட்டு நான் பூஜையில் வந்து மணி ரொம்ப கனமாக வாங்கியிருக்கேன் அது அடித்தா ரொம்ப சத்தம் நல்லா கேட்குறது ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படி இப்படின்னு ஹீ வாண்ட் டு
டெல் அபவுட் ஹிஸ் ப்ளஸ் பாயிண்ட். அப்போ பெரியவா என்ன சொல்லியிருக்கா உங்களுக்கு சொல்லும்போது, அப்போ கடைசியில் பெரியவா என்ன சொன்னா, நீ என்னதான் பூஜை பண்ணுற மணி அடிக்கிற அந்த சத்தத்தை கூட காத்தாலேருந்து சஞ்சாதனம் பண்ண மட்டும் பஞ்சபாத்திரம் உத்திரடி சத்தம் இருக்குல்ல அதுதான் அந்த தாய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நீ சஞ்சாரம் பண்ணுன்றா, நீ பூஜையில மணி அடிக்கிற சத்தம் பெருசு இல்லை, நீ சஞ்சாரம் பண்ணும் போது பஞ்சபாத்திரம் உத்திரடி அடிச்சு தண்ணி எடுத்து அர்க்கம் கொடுக்குறோம் இல்லையா, சத்தம் வருது இல்ல, ஐ லைக் தட் நாய்ஸ் வெரி மச் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா சில வேர்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் பெரியவா வந்து நாசுக்கா சொல்ற விதம் அழகு. அதாவது ரெண்டாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து சிவபூஜை பண்ணிட்டு இருப்பா, அப்போ வந்து சும்மா பர்சனல் டைலாக் இப்போ நம்ம ரெண்டு பேரும் எப்படி பேசுகிறோம் அது மாதிரி அந்த காலத்தில் அப்போல்லாம் ரொம்ப லிமிட்டட் ஆடியன்ஸ் தான் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப பெருசாக எடுத்து கீழே நிற்கிறோம் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அப்போல்லாம் மகாபெரிவாளுக்கு வெரி ஃபியூ ஆடியன்ஸ் அந்த காலத்தில். அப்போ அதுக்கும் போது சிவபூஜை பண்ணுறியா எப்படி பண்ணுற அந்த மாதிரி சொன்னால் எப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போது அதில் வந்து நீ பண்ணுறது சிவபூஜை, அதில் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது சிவபூஜை பண்ணுறது, ஆனால் விஷ்ணுவும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னா, அப்பாவுக்கு சொல்ல தெரியல பதில் பெரியவா என்ன கேட்குறான்றது, கொஞ்சம் பயம் வேற புரிஞ்சிக்க முடியல. அப்போ சொன்னால எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா பண்ணுறது சிவபூஜை, நமோ பிரம்மண தேவாய கோ பிராமண ஹிதாயஜா ஜஸ்திதாய கிருஷ்ணாய ஸ்ரீ கோவிந்தா என்னமோ நம்ம கோவிந்தனுக்கு தான் முதல்ல நமஸ்காரம் பண்ணுறது, பண்ணுறது சிவபூஜை, அதனால் விஷ்ணுவை முதல்ல பண்ணிடுறது, அப்படி தான் சிவபூஜை ஆரம்பித்து மணி அடித்து அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணுறது. அதே மாதிரி முடிக்கும் போது நந்திகேஸ்வர பூஜை ஆகிட்டு நிர்மாலயம்னு ஒன்று இருக்குது, நிர்மாலயத்தில் துளசியை இது பண்ணி அது இது பண்ணுவோம், நிர்மாலய தாமிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு நந்திகேஸ்வரர் பண்ணணும், நந்திகேஸ்வரர் பண்ணால் தான் சிவபூஜை கம்ப்ளீட் ஆகும். அப்போ துளசி அப்புறம் என்னடா பண்ணுவா, துளசி எடுத்து காதில் வச்சுப்போம், ஏய் காதில் வச்சுக்கூடாதுடா சிகையில் வச்சுக்கணும்டா, அதுக்கு தான்டா சிகை வச்சுக்கிறது அப்படின்னா, சிகை வச்சுக்காதவா காதில் வச்சுக்கலாம் லேடிஸ் தலையில் வச்சுக்கலாம், பட் பண்ணுறது வந்து நீ சிவபூஜை, சிவனுக்கு வந்து வில்வம் ரொம்ப இஷ்டம், இப்போ ஏன் வில்வ வலையை வச்சுக்கல துளசியை ஏன் வச்சுக்கிறேன், வாட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் கீப்பிங், அப்பா சொன்னால் இல்லை பிரசாதமாக்கும், நீ சொல்றத சும்மா கலோக்கியலாக சொல்லலாம், தட் இஸ் நாட் எ ட்ரூ ஆன்சர், ட்ரூ ஆன்சர் இஸ் தட் காலத்தால் வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி தீர்த்தத்தில் வந்து கங்கை யமுனை சரஸ்வதி எல்லாம் நம்ம எடுத்துன்னு வர முடியாது, ஆற்று கணத்துலேருந்து எடுத்துன்னு வந்து நீரை வச்சுட்டு கங்கை யமுனை ஜெயவா கோதாவரி சரஸ்வதி எல்லாம் சொல்லிட்டு துளசி தீர் போட்டுட்டு பூஜை பண்ணிட்டு ஆவாகனம் பண்ணிட்டு கடைசியில் அந்த துளசி எடுத்து நிர்மாலயம் பண்ணி இது பண்ணுறது, பூஜை முடிச்சுட்டு அந்த துளசி எடுத்து காதுகளை வச்சுக்கிறோம், அது எதுக்குடா அப்படின்னா, இல்லை அது பிரசாதமாக்கும் அப்படி இல்லை, அதாவது துளசி வந்து அந்த தண்ணியில் ஊறி போயிருக்குமா, இவன் சிவபூஜை பண்ணும்போது இந்த துளசி போட்டிருக்கார் இல்லையா தண்ணியில், அது காப்பர் வெசல், காப்பரில் வெசல் இப்போ தான் சயின்டிஃபிக்காக சொல்கிறான் காப்பர் வாட்டர் அதை குடிக்கணும், எவர் சில்வர் நம்மளை குடிக்கக்கூடாது காப்பரில் தான் குடிக்கணும் அப்படின்னு இப்போ எல்லாம் ப்ரூவ் பண்ணுறான். அப்போ அந்த துளசியை வந்து தண்ணியில் ஊறி ஊறி போய் நல்லா சோக் ஆகிருக்கும், அந்த அந்த துளசியை எடுத்து காதலையோ வச்சுக்கிறோம், சப்போஸ் யூ ஆர் கோயிங் அவுட் சைட் ஹவுஸ், ஏதாவது ஒரு அன்சீன் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது சம்திங் இதாகுது, சப்போஸ் ஒரு டெத் மாதிரி வருது வச்சுக்கோங்க, ஸோ நீ வீட்டில் இருந்தால் வந்து கங்கைக்கு போயிருப்ப ஜலம்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்போம், அதுவே சில பேருக்கு வீட்டில் ஜலம் இருக்கும் அது உடைக்கிறதுக்கு சோம்ப உடைக்கிறதுக்கு கத்தி இருக்காது சுத்தி இருக்காது ஒன்றும் இருக்காது, ஜலம்லாம் பூஜை ரூமில் இருக்கும் பத்திரமா, இங்கே வயசாகிட்டு போயின்னு இருப்பா அவளுக்கு அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டென்ஷன் இருக்காது, அப்படியே ஞாபகம் வந்தாலும் சுற்றி எங்கே உடைக்கிறது கத்தி எங்கன்னு தேடிட்டு இருப்பா. இப்போ அதை மாதிரி நிஜமாகவே சிவபூஜை பண்ணிட்டு இருந்து இது பண்ண வெளியில் போனாலும் சட்டு ஞாபகம் வருமா, சட்டுன காதில் இருக்க துளசி எடுத்து வாயில் போட்டுப்பாளாம், அந்த வாயில் துளசி போகணுமே கடைசி நேரத்தில் துளசி தீர்த்தம் கொடுக்குறா இல்லையா பிராணம் போகும்போது அதுக்கு ஈக்குவலண்டாது, இந்த துளசியில் ஈரம் இருக்கும் காஞ்சி இது ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு வாயில் போட்டுனோடனே கடைசியில் நாராயணான்னு சொல்லி அந்த இது தீர்த்தம் போகிறது இல்லையா, தட் வில் எலிவேட் யூ டு மோக்ஷா, அது மாதிரி ஐதி கொண்டாது அது நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நாசுக்கா சிலதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கான், அதெல்லாம் நிறைய சமாச்சாரம் இருக்குது இந்த ஷார்ட் டைம் ஃப்ரேமில் சொல்ல முடியாது.
ரெண்டாவது இது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லாம இருக்கணுமேன்றதுக்கோசரம் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட லைஃப்ல வந்தது சொல்றேன் தட் ஹஸ் நாட் பீன் பப்ளிஷ்ட் எனிவேர் அதுல வந்து என்ன இருக்கு அட் த ஏஜ் ஆஃப் 40 அபவுட் தட் ஷுட் பி சம் 45 இயர்ஸ் பேக் ஐ வெண்ட் ஐ ஹேட் ஹேப்பன் டு கோ டு கல்கட்டா ஸோ சம் ஆர் அதர் ஐ காட் இல் ஐ வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் Somehow it was a very virus fever and the doctor gave the best it is one of the best hospital those days they were giving treatment for that ailment doctor could not succeed and it took about 7 to 8 days they were not knowing the name of the disease so they went go on doing japan la vandu avalga tie up irukku they were all asking about இதை மாதிரி கேசஸ் இருக்குது இதை மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது என்ன ரெமெடி அது எதுன்னு கேட்டுட்டு ஃபைனலி தே காட் அ ரெமெடியல் மெஷர் பட் தட் டுக் அபவுட் 10 days அன்டில் 10 days ஐ வாஸ் இன் அ கோமா அந்த அபவுட் 4 days 104 105 வந்துருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் இதாகிறதால இட் வெண்ட் அப் டு கோமா அபவுட் 8 to 9 days ஐ வாஸ் லைலிங் ஐடில் ஒன்லி பிராணம் தான் இருந்திருக்கு ஒன்றுமே இல்லை ஸோ அப்போது டாக்டர்லாம் அப்பாவை பார்த்துட்டு மூஞ்சியை பார்த்துட்டு இப்படி திரும்பி போயிடுவாள் பிகாஸ் அப்பா வந்து அந்த காலத்துலேயும் பஞ்சலட்சம் ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு போவா டாக்டர் ஹஸ் காட் வெரி கிரேட் ரிகார்ட் இவர்கிட்ட ஒரு இது இருக்குது போல இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் போட்டு ஒரு 9 days 10 days ஆச்சு ப்ரைவேட்டாக கூப்பிட்டு எங்கள் அப்பாட்ட டேரெக்டாக சொல்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் பயம் எங்களோட கசின் ஒருத்தர் அம்மாவோட கசின் ஒருத்தர் இருந்தார் அங்கேயே யூ மேக் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் கிரேவியார்ட் வி கான் டூ மோர் தன் தட் அப்படின்ட்டா அஃப்கோர்ஸ் தேவர் கெட்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஸ் பர் ஜாப்பனீஸ் ஹெல்ப் பட் தட் குட் நாட் சக்சீட் ஓ இம்மிடியட்லி அப்பாவுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு என்ன நம்ம இவ்வளோ நாளாக பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்கோமே மகா பெரிவா நம்மளுக்கு ஞாபகமே வரலையே அப்படின்னு என்ன பண்ணியிருக்கா அந்த காலத்தில் 45 இயர்ஸ்க்கு முன்னாடி செல்ஃபோன் கிடையாது டெலிஃபோன் கிடையாது டெலிகிராம் தான் இருக்கும் ட்ரங்க் கால் புக் பண்ணோம் எஸ்டிடியும் கிடையாது எப்படியோ எப்படியோ பண்ணி எங்கள் அத்தான் ஒருத்தர் மடத்தில் ரொம்ப க்ளோஸாக இருப்பார் வெரி ஆஃபன் ஹி யூஸ் டு கோ டு மட் அவர்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி பையனுக்கு இந்த மாதிரி இங்கே இருக்கு த லாஸ்ட் ரிசார்ட் இஸ் மகா பெரிவா அதை தான் தட் ஐ கான் டூ எனி திங் அப்படின்னு ஃபோனு இது பண்ணிட்டேன் அப்போது அத்தான் எங்கள் மடத்துக்கு போயிருக்கேன் மகாபெரியா வந்து பயங்கரமான விரதத்தில் இருக்கார் இ வில் நாட் டாக் அது மாதிரி மௌனத்தில் இருக்கார் இவர் வந்து மகாபெரிவாரோட குடிசைக்கு வாசல் நின்று அழறார் அழு தேம்பி தேம்பி அழறார் பெரியவாட்டை பேச முடியாதே அப்போது அவருக்கு இவரோட அடிக்கடி வருவார் இவரோட இதெல்லாம் தெரியும்ட்டு யாரோ அழறா போல இருக்கே அப்படின்னு இந்த விரதத்தை கலைச்சுட்டு கூப்பிடாவா உள்ள அப்படின்னு அத்தான் போயிட்டார் ஒன்றும் பேசலை அத்தனை பாய வரலை பெரியவா மௌனத்தில் இருக்கா நம்ம போய் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஹி வாஸ் சிம்பிளி வீப்பிங் பெரியவா அவளை பார்த்துட்டு ஓ ஆபத்தா சரி அப்படின்னு ஒரு பிரசாதம் பேப்பரில் கொட்டி இது பண்ணி கொடுத்து இதை அமுச்சு வை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து மெட்ராஸ்லேருந்து கல்கட்டாவுக்கு ஒரு பார்சல் கொரியர் கேரில இல்லை ஏது அப்போலாம் இப்போ தான் எல்லாம் நினச்ச உடனே எல்லாம் வந்துடுறது இமெயிலில் போகிறது அதுக்கு போகிறது அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அது பிரசாதம் வந்து சேர்றதுக்கே 5 நாள் 6 நாள் ஆகும் பட் பெரியவா பிரசாதம் கொடுத்தாச்சு அது பெரியவா கொடுக்குற சமயமோ எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எந்த டைத்தில் பெரியவா கொடுத்தா அது இன்னும் எனக்கு வந்து சேர்ந்துட்டல அந்த பெரியவா கொடுக்குற டைம் இருக்கு பாருங்க அதுவும் எனக்கு பிரஜ்ஞா வரதுக்கும் டலியாது ஐ கான் டாக் சிங்கிள் வேர்டு ஓவர் தட் அந்த பெரியவா வந்து கொடுத்து ஆபத்து போயாச்சு அப்படின்னு சொல்கிற டைமும் அப்புறம் அஃப்கோர்ஸ் பிரசாதம் எதுவாக வந்தது அது அப்போது கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட் எல்லாம் வந்தது அஃப்கோர்ஸ் ஐ குட் நாட் ஓப்பன் மை ஐஸ் அண்ட் ஆல் கை கண்ணெல்லாம் இது பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் அப்படி மூமெண்ட் எல்லாம் வந்தது ஸோ டாக்டர் டோல் தட் இஸ் அ மிராக்கிள் ஹேப்பன் இந்த மாதிரி எங்கள் ஹிஸ்ட்ரியிலே கிடையாது ஸோ தே வெண்ட் இன்டு டிக்ஷனரி அண்ட் ஃபவுண்ட் த நேம் ஆஃப் த டிசீஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஜாப்பனீஸ் இது தே ஃபவுண்ட் தட் இஸ் அ மெனஞ்சிட்டிஸ் தட் வாஸ் நவ் இட் இஸ் லிட்டில் காமன் தட் இஸ் என்கஃபராட்டிஸ்னு பேர் அட் பிஃபோர் 45 இயர்ஸ் யூ ஆர் நாட் நோயிங் த ஸ்பெல்லிங் ஃபார் த டிசீஸ் இன் இந்தியா
प्रसाद विटा नसाद उड़े फर्स्ट हर्ड वॉइस आई हर्ड इज माय मदर्स वॉइस अट एज ऑफ 20 आफ्टर गैप ऑफ 10 टू 12 डेज रामानुदा रामुना पेर रामानुदा फर्स्ट काल विழுந்த வார்த்தை ராமா ராமான்ற வார்த்தை தான் காலை விழுந்த அம்மா அம்மா இட்டு விட்டா அந்த வார்த்தை தான் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதாய் இதாயிடுது சோ டுடே நான் இன்னைக்கு வந்து முன்னாடி பேசுறேன்னா there is nobody else except மகாபெரிவா வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறேன் இத்தனை வருஷமா நான் சொல்லாத விஷயத்துல யார்ட்டயா சொல்லணும்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறதுல ஐ எம் வெரி மச் ப்ரவுட் அண்ட் இன்னைக்கு வந்து அது மாதிரி ஒரு அகேஷன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா இது மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் மற்றவாளுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சிட்டு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் ஷேரிங் த எக்ஸ்பீரியன்சஸ் தட் ஐ எண்ட் இட் This book is having full experiences of devotees. Inga Dr. Shyamala Swaminathan ne va rendu book potturka. Onnu vandha perivaloda idella paaduga eppadi eppadi kadachudhu ne. Idhu vandha personal experiences of Mahaperiva. Rendu volume potturka. Are? Ore once or twice. அந்த காலத்துல ரொம்ப எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அண்ட் அப்பா டசன்ட் லைக் பப்ளிசிட்டி.